உலக தரத்திற்கு ஒப்பான ஒரு ஓவியரை பற்றி பேசுவதற்கு இன்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கும் அவருக்கும் குறைந்தது ஒரு 50 ஆண்டுகள் தொடர்பு உள்ளது. நான் அங்கே கல்லூரியிலே சேரும்பொழுது அவர் எனக்கு ஆசிரியராக இருந்தார். மனித நேயம் என்று சொன்னால் மனித நேயத்திற்கு ஒரு வரம்பு, அந்த வரம்பையும் தாண்டி ஒரு மனித நேயம் இருக்கின்றது என்றால் அதை இந்த ஓவியர் தனபால் அவர்களிடம்தான் நாம் பார்க்க முடியும். அதற்கு உதாரணமாக ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் படிக்கும் காலத்திலே மாணவர்களுடைய மாத கட்டணம் 1 ரூபாய் 25 பைசா. அதே கூட நிறையா ஒரு 10-15 மாணவர்கள் கட்ட முடியாத நிலைமையிலே இருப்பார்கள். அந்த கடைசி நாளன்று அந்த மாணவர்களுடைய ஃபீஸை வசூல் பண்ணக்கூடிய அந்த நாயுடு அவர்களுடைய மேஜையிலே அருகிலே இவர் உட்கார்ந்திருப்பார். என்ன என்று பார்த்தால், வராத மாணவர்களுக்கெல்லாம் இவர் சம்பளத்தை கொடுத்து அவர்களுக்கு பழையபடி பள்ளியிலே சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். மனிதநேயம் உள்ளவர். அவருக்கு அவருடைய கை வண்ணம் இருக்கின்றதே அவருடைய சிறப்பு. அந்த சிறப்பை வந்து சாந்தினிகேதனில் கொடுக்கக்கூடிய நந்தலால் போஸ் ரவீந்திரநாத் கோஸ் அவர்களெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இவருடைய ஒரு சிறப்பு, இவருடைய ஒரு தகுதி அதெல்லாம் மீறியது. அதை இவரை விட்டு வெளியிலே கொண்டு வருவதற்கு ஏன் தயங்குகிறான் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவரை உலகம் போற்றும் ஒரு ஓவியரை தமிழ்நாட்டிலே இன்னும் அவருக்கு சரியான வாய்ப்பளிக்க, அவருக்கு சரியான ஒரு சிறப்பு செய்யவில்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். இந்த எக்ஸிபிஷன் பிரமாதமாக நடந்ததற்கு காரணம் அவருடைய மகன் இல்லை, இது அரசு செய்ய வேண்டிய ஒரு அரசு எல்லா எவ்வளவு பேர்களுக்கு பண்ணுகின்ற ஓவியத்திற்கு ஓவியம் என்பது மனிதனோட கூட பிறந்தது. மனிதன் பிறக்கும் பொழுதே ஓவியமும் பிறந்தது. அதற்கு இங்கே ஒரு அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்து சரியான முறையில் கொடுக்க வேண்டும் என்று மிகுந்த தாழ்ந்தமையுடன் நமது அரசை கேட்டுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை என்றென்றும் வாழ்க என்று பிரார்த்தித்து நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கி ஓவியர் சிற்பி எஸ் தனபால் அவர்களுக்கு 100வது பிறந்தநாள் விழா. இந்த விழாவை வந்து கொண்டாடும் விதமாக ஒரு 23 ஓவிய சிற்ப கலைஞர்கள் சேர்ந்து ஒரு ஓவிய கண்காட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். திரு தனபால் ஒரு ஓவியர் சிற்பர் மாத்திரம் கிடையாது, அவர் ஒரு ஓவிய ஆசிரியரும் கூட. அவர்னால் பல 100 ஓவிய சிற்பிகள் வளர்ந்துருக்காங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட ஞாபகார்த்தகமாக இன்றைக்கி இந்த ஓவிய கண்காட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக அவர் 3/3/1919 பிறந்தார். அதாவது 3வது மாதம் 3வது நாள் 1919 வருஷம் பிறந்தார் அவர். இன்றைக்கி அதே நாளில் நாங்கள் அவரை நினைவு கூர்றோம். இன்று இக்கண்காட்சி எல்லோரையும் மலைக்கு வைக்கும் ஒரு அருமையான காட்சி. இது தனபால் ஐயா அவர்களின் 100 ஆண்டுகள் முடிந்த பிறகு இந்த அனைத்து ஓவியர்களும் ஒருங்கே இணைந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த கண்காட்சியில் நானும் ஒரு ஓவியனாக பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஓவியங்களில் பார்த்தால் ஒரு தென்னிந்தியாவின் ஓவியர்கள் மொத்த அவர்களின் பலம் இங்கே தெரியும். அவர் வளர்த்து வைத்த ஆலமரங்களின் விருட்சங்களாக இங்கே ஓவியர்கள் படர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அவர் விட்டு சென்ற பாதையில் இந்த ஓவியர்கள் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டார்கள் என்பதற்கு இந்த கண்காட்சி ஒரு உதாரணம். அவர் ஆசிரியராய் ஒரு குருவாய் இருந்து இந்த தன்னகத்துக்கே ஒரு பெரிய முன்னுதாரணமாக சிற்பியாக ஓவியனாக வாழ்ந்து காட்டி அவர்தம் பாதையில் நாங்கள்லாம் இன்று வெற்றி கண்டுள்ளோம் என்பதற்கு இந்த ஒரு காட்சி பெரிய உதாரணமாகும். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் ராகவன், ஓவியர். நான் சென்னை கவின் கல்லூரியில் 1966லிருந்து 70ஆம் வருடம் வரை படித்தேன். அந்த சமயத்தில் திரு தனபால் அவர்களின் ஸ்டூடெண்ட்டாகவும் அவர் இருந்த காலத்திலும் நான் படித்தது பெருமைக்குரிய விஷயம். அவர் முதலில் ஒரு ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருந்த காலத்திலிருந்தும் மீண்டும் அவர் பிரின்ஸிபால் ஆனவரை நான் அங்கே படித்து கொண்டிருந்தேன். பிற்காலத்தில் அவர்களுடன் நெருங்கி பழகும்போது எப்பொழுதும் ஒரு ஆசானுக்கு உண்டான அந்த இங்கிலீஷில் வைப்ரேஷன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்போவுமே என்னோட இருக்கும். என்னோட நிறைய நெருங்கி பழகி நிறைய ஊக்குவிப்பார், நிறைய தடவை எங்களை ஊக்குவித்திருக்கார்.
இந்த 100வது வருஷம் இந்த கண்காட்சியில் நான் பங்கேற்று அவர் நினைவாக பங்கேற்பது எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான விஷயம். அவர் எங்களுடன் எப்போதும் இருக்கிறார். நன்றி. என் பேர் சுந்தர்ராஜ். நான் கும்பகோணம் காலேஜ் வருஷத்தில் வந்து 1975 படித்தேன். அப்போ சார் தான் எங்களுக்கு வந்து முதல்வராக இருந்தார். அப்போ ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். நான் டிராயிங் பண்ணும்போது இப்படி பண்ணணும் போகணும் வரணும், அவரோட இன்ஸ்பிரேஷன் தான். சில இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே நாங்களும் வளர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி சார் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் மெட்ராஸ் சந்திப்போம். அப்போ கூட சொல்லுவார் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். எப்போ என்கரேஜ்மெண்ட்டு தான் எப்பொழுதும். இந்த இந்தியன் ஆர்ட் அப்போயே நான் வந்து சின்ன சின்னதாக பண்ணும்போதே ஒரே ஒன்றுட்டு ஏதோ இன்னும் இருக்குது இது டெவலப் பண்ணுன்னு சொன்னார். அது அப்படியே டெவலப் ஆகி இது வரைக்கும் வந்து நிற்கிதுன்னு. அது என்கரேஜ்மெண்ட்டு தான் எனக்கு பீவர் சொல்ல இடம் கிடச்சிது. இவரோட அப்போயே சொல்லுவாங்க இப்படிலாம் வேலை இருக்குது, வெளில போனால் உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தனியாக கூட நீ ஏங்களா இருந்தாலும் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தால் கொஞ்சம் பொருளாதார நிலையில் உங்களை முன்னேறத்துக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். கடைசியாக நான் வந்து விஜயவாடா ஹைட்ராபாட்டில் ஒர்க் பண்ணும்போது கூட நான் அவரை வந்து வீட்டுக்கு வந்து பார்ப்பேன், அப்பப்போ பார்ப்பேன். ரொம்ப சொல்லுவார் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு கேட்பார். பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம்பார். இன்னமே உன் லைஃப்பில் இந்த பெயிண்டிங்கை மட்டும் நீ எவ்வளோ தான் பொருளாதார நிலையத்தில் முன்னேற்றம் வந்தால் கூட இந்த பெயிண்டிங் விட்டுறக்கூடாது. இதுதான் ஆர்டிஸ்ட்டு கூட பேக், இது ஒரு மூலதனம் மாதிரி. ஆர்டிஸ்டாக பிறந்தால் ஆர்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும், அதை நம்ம நிறுத்தக்கூடாது. எல்லோருக்கும் ஒரு தெரியும்படியாக ஒரு பெரும் ஓய்வராக வரத்துக்கு ஒரு இதை நீங்கள் முன்னேற்றம் கொண்டு வரணும்னு அப்பப்போ சொல்லுவார். இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு அடிப்படை உரம் மாதிரி, அது அதை போட்டு போட்டு எங்களை வளர்த்தாரு அப்படி தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் குட் ஈவினிங். இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு ரொம்ப ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய குருநாதர் திரு தனபால் அவர்களை வாழ்நாள் என்றுமே நான் மறக்க முடியாத ஒரு இவர். இன்றைக்கி நான் ஃபீல்டில் உள்ள தூரத்துக்கு வர்றதுன்னா அது வந்து தனபால் சாரால் தான். அவர் வந்து ஒரு பாடம் கற்றுக்கொடுத்ததுமான வாழ்க்கைன்னா அவரால் வந்து மின்னுக்கு வரத்துக்கு வழி என்ன மாத்திரம். நிறைய ஸ்கல்ப்டர்ஸு பெயிண்டர்ஸு நிறைய பேர் அவர் வந்து ஊக்குவித்திருக்கிறார், வாழ்க்கைக்கும் வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். அவர் என்னால் மறக்கவே முடியாது. அவர் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் ஐ வாஸ் லேர்ன் ஃப்ரம் ஹிம் ஒன்லி. ஃபஸ்ட்டு மெயின் திங்னோ ரிகார்டிங் தட் மோல்டிங். மோல்டிங்னு வந்து அவர் வந்து பெரிய ஒரு எக்ஸ்பர்ட். அவரும் டைரக்ட் அவர்கிட்ட நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. அதுலேருந்து நாலேஜ் தான் மோல்டு எடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கல்ச்சர்லாம் பண்ண ஆரம்பித்து இது பண்ண. அவருக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கும், எனக்கும் வந்து ஒரு தனி பாணி இருக்குது. ஏன்னா எந்த வந்து அநேகமாக எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் மித்தாலஜி, ஹிந்து மித்தாலஜியை பொறுத்து தான் என்னுடைய இது இது இருக்கும். இந்த ஸ்கல்ச்சரோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டா கற்பக விருட்சம்னு வாங்க, அந்த ஸ்கல்ச்சரோட சேர்ந்தது தான் இதுவோ. அவர்கிட்டந்தான் எப்படி ஒரு பொருளை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுன்னு நான் ரொம்ப கற்றுக்கினேன். அது நல்லா இல்லாத பொருளை கூட எந்த இடத்துல எப்படி வச்சா அது வந்து சூப்பராக இருக்கும். அதே ஒரு நல்ல ஒரு பொருளை கூட வைக்க விடையாத இடத்துல வச்சா அது வந்து அவ்வளோ பொருள் நல்லா தெரியாது. அதெல்லாம் எப்படி டிஸ்பிளே பண்ணுறேன்னா அவர் வந்து பெரிய மாஸ்டர் டிஸ்பிளேயில். அது வந்து அவர்கிட்டந்தான் நான் வந்து கற்றுக்கிறதுன்னு வச்சுங்க. அதுக்கு வந்து டீச்சிங்னா கையை பிடிச்சி கற்று நம்ம வந்து கிரகிச்சிக்கணும். அவர் செய்யறது நம்ம வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம கற்றுக்கணும். ஃபீல்டே அதுதான் நம்ம தேர்ஸ் நோ நீட் ஆஃப் லாங்குவேஜ் அட் ஆல். லாங்குவேஜே அவங்க செய்யறத நம்ம பார்த்துன்னு வச்சுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அதோடைய இது டெக்னிக்ஸு அதோடைய இது ஸ்கல்ச்சரை பற்றி நம்ம ஸ்கல்ச்சரோ பெயிண்டிங்கோ பற்றி நம்ம வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அவர் வந்து பெரிய கடல். அவர் கூடவே நான் இருந்ததுனால எனக்கு நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்குது. காண்டெம்பரரி ஆர்ட் என்னன்னா அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கணும். ட்ரெடிஷ்னல் ஆர்ட் என்னன்னா ஃபாதர் டு த சன், அதுக்குன்னு ஒரு வரி முறைங்க இருக்குது அப்படியே பண்ணலாம். இட்ஸ் அ ஹேண்டிகிராஃப்ட், கை கை திறன் அது. இது வந்து அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி, ஈச் ஒன் காப்பி அடிக்கூடாது. ஈச் ஒன் மைண்டில் இருக்கிறது தான் அவங்க வந்து கிரியேட்டிங் பண்ணணும், கிரியேட்டிவிட்டி பண்ணணும். இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த ஃபீல்டில் அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷமாக அது இருந்தால் தான் காண்டெம்பரரி ஆர்ட் என்னான்னு நம்ம தெரிஞ்சோம். காண்டெம்பரரி ஆர்ட் இஸ் கண்டினியூஸ் இட்ஸ் டெம்பரரி, அதை மாடர்ன் ஆர்ட்ன்றாங்களப்பா அது. அது வந்து நம்ம அது வந்து ஃபாரின்லேருந்து வந்தது கிடையாது. இந்த ஆதி காலத்துலேருந்தே நம்ம இந்தியாவில் அது இருந்தது தான். ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி எல்லாமே நம்மளை காட்டினும் ஒரு காண்டெம்பரரியாக வேறு யாருமே இருந்தது கிடையாது. ஒரு கல்லே வந்து அப்ச்ராக்டாக வச்சு நம்ம வந்து வழிபட்டு நிற்கிறோம். அதே வந்து ஒரு இதுதான் என்னது காண்டெம்பரரி கண்டினியூஸ்லி இட் இஸ் டெம்பரவரி, அதுதான் ஆர்ட்ன்றது உங்களுக்கு. மோல்டிங் அது அவரால் தான் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு டிஸ்பிளே பண்ணி ஒரு இது ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அதுவும் வந்து அவர் அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கினேன். நான் வந்து
ரெண்டாவது இங்கே வந்து ரீஜனல் சென்டர் நான் வந்து ஒரு 32 இயர்ஸ் நான் வந்து சூப்பர்வைசர் அந்த ஸ்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சார் இந்த கிரேஸ் ஆஃப் மை குரு. இன்னொன்று நான் என்ன சொல்ல விரும்புன்னா குரு எவன் வந்து போட்டுறானோ குருவை பற்றி சொன்னால் அவன் முன்னுக்கு வருவான். குதிரு குருவை வந்து எவன் அவமதிக்கிறானோ விழுந்து இடிச்சு பண்ணால் அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. நான் நீ நல்லபடியாக இருக்கிறேன்னா ஆல் பிகாஸ் ஆஃப் ஃபேத் ஆஃப் குரு. வணக்கம், என் பேர் அனாமிகா. நான் வந்து தனபால் சார்கிட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. எனக்கு சார் வந்து பார்த்திங்கன்னா நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுறதுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட ஜாயின் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு எதுவுமே வந்து டீச் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. நான் இப்போ ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சுன்னா இப்போ அவர் வந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டார், ஜஸ்ட் வருவார், அவர் வரைஞ்சி காமிப்பார், அதுக்கப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்வார். அது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா ஒரு சாப்பாடு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்ஃபுல்லான சாப்பாடை கொடுத்துட்டு ஒரு குழந்தைகிட்ட பரிமாறிட்டு அதை சாப்பிட்ட பிறகு அதுக்கு பின்னாடி நீ எப்படி அதை சமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு யோசனை வரணுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு பின்னாடி யோசிக்கும்போது தான் அதோட டெக்னிக்காலிட்டி, இவர் ஏன் இதை சொன்னார், இது ஏன் நான் அன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணேன், அது மாதிரியெல்லாம் எனக்கு யோசிக்க தோணுச்சு. அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு இதை பண்ணு, இதை பண்ணாத, இது தப்பு, இது ரைட்டு, அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்குள்ளேயே அவர் என்றைக்குமே வந்து ஆர்ட் ப்ராக்டிஸை கொண்டு போனதே கிடையாது. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்ன்ட்டு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். அது இப்போ ரீகலெக்ட் பண்ணும்போது அந்த விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒரு ஆர்ட் ப்ராக்டிஸில் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இவால்வ் ஆகி ஒரு கண்டினியூவஸாக அதை வந்து ஒரு லைஃப் ஒரு ஒரு சாப்பாடு மாதிரி அதை ப்ரொசி அதை இது பண்ணுறதுக்குங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இது வந்து இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஷோ. என்னென்னா தனபால் சாரோட சென்டினரி நாங்கள் கொண்டாடுறோம். அதில் வந்து எல்லாருமே டைரக்டாக தனபால் சாரோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க, மீனா அவங்களுக்கு அவர் கீழே ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லாருமே சேர்ந்து வைக்கிறதுனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவாக இருக்குது. இன்னொன்று நான் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கடைசியாக ப்ராக்டிஸ் பண்ண ஒரு யங் ஆர்டிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே சேர்ந்து அவங்க ஒரு ஏஜ் குரூப் வெரைட்டியாக வந்து இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோவாக இருக்குது இது. வணக்கம், எனக்கு வந்து எதேச்சையாக அவரோட தன் வரலாறு புக்கு கிடைச்சது, வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுலேருந்து பார்க்கும்போது தனபால் ஒரு ஓவியர் சிற்பிங்கிறத தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதருங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இயற்கையோடு இயந்து வாழ்ந்துருக்காரு. அது என்ன நல்ல மனிதர் ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற வந்து சூழ்நிலையில் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தள்ளி தான் இருக்காங்க. பட் அப்போ வந்து ஓவியம் இது வராத வெளிவராத ஓவியத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஊதியம் கிடைக்காத வேலையாக இருக்கும்போது தன் மாணவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு, ஏன் அவர்கள் வீட்டில் உட்கா அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அப்படி வளர்த்துருக்காரு. தன் மாணவரையே வந்து தன் மருமகளாக ஆக்கி கொண்டிருக்கிறார். தன் மகளுக்கு ஒரு மாணவரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படின்னா அவங்க வந்து அந்த காலத்தில் ஒரு டீச்சர் அப்படின்னா ஒரு ஆசிரியர் ஒரு இதுன்னா அவங்க தன்னை சார்ந்து இல்லாமல் தன்னை சேர்ந்தவர்களுக்கு ஒரு வாழ்க்கை மேம்படுறதுக்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்கிறது தான் நான் அவரோட வரலாறுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சிற்பி தனபால் அவர்களே எனக்கு சிறு வயது ஒரு 6 வயசுலேருந்து எங்கள் குடும்பத்துடன் தொடர்பு உள்ளவர். அவர் எங்கள் உறவினருக்கு எல்லாருமே அவருடைய நடத்தும் அந்த ட்ராமா இதுக்கெல்லாமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அந்த அவருக்கு காஸ்டியூம்ஸ் டிசைனராக இருந்தாங்க எல்லாம் சொல்ல கேள்வி தான். பட் எங்கள் வீட்டுக்கும் வருவார் போவார். பட் நான் ஆர்டிஸ்டாக வருவேன்னாலும் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை மொத்தம் பார்ப்பார், இந்த பையன் வந்து வேறு மாதிரி இருப்பான், வீட்டுக்கு அடங்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அவர் எனக்கும் புரியுது, எங்கள் வீட்டில் ஆமாம் அது மாதிரி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களாம். பட் தெரிஞ்ச தீரம்ல போயிட்டால் கடைசியில் பார்த்தா நான் என்னுடைய ஸ்கூல் ஸ்டேஜை முடிச்சுட்டு காலேஜ் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ண சொல்ல அவர் கூட இருந்த அவர்கிட்ட இருக்கிற ஹெட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணுன்றது எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது வந்து கிட்டத்தட்ட 1974-73 இருக்கும். அப்போ புரிஞ்சுக்கிட்டார், உனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுலாம் தேவையில்லை, இன்னொரு பையன் வந்துருக்கிறான் கிரிராஜன்னு, அவனுக்கு நீ சொல்லி கொடுன்னு என்னை அப்போவே என்ன அவர் நான் ஒரு ட்ரெயின் பண்ணுற மாதிரி மற்றவங்களுக்கு பண்ணார். அவர் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி இருப்பான் எப்படி வளருவான்றது அவருக்கு எப்படின்னு தெரியல. அவருக்கு அவர் இதில் பிறந்து போதாது, இவன் ஆர்டிஸ்ட் ஆகிடுவான் ஆக மாட்டான்றது அவருக்கு நல்ல அந்த கிரகிப்பு இருக்குது.
அது மாதிரி இங்கே இருக்கிற கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் யார் யாரெல்லாம் உருவாக்கி இருக்கிறாரோ இப்போ பண்ணியிருக்கிற அவங்க படங்கள்லாம் பார்த்தா உண்மையிலே அந்த தரம் அதில் தெரியுது எனக்கு. இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வளர்ந்ததுக்கு முக்கியமான ஒரு கர்த்தான்னா அவர் தான். அதனால் எங்கள் எப்போவுமே என்ன மாதிரி யாருக்கு எதாவது பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த அன்பு அவர் மேலே எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து தெரிஞ்சோ தெரியாமல் இவங்க இந்த குடும்பத்தோடு நாங்கள் சேர்ந்தோம் இருந்துட்டோம். இது வந்து மறக்க முடியாத ஒரு கண்காட்சியாக நடத்தியிருக்காங்க. இந்த கண்காட்சி வரவேற்கிறேன். இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையிலையும் அமைஞ்சிருக்கு. பட் இதை செய்ததுக்கு அந்த குடும்பத்துக்கு நன்றி நாங்கள் எப்போவுமே சொல்கிறது கடமைப்பட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். சிற்பி தனபால் அவர்களுடைய நூற்றாண்டு இன்று அவருடைய மாணவர்கள், அதிலும் குறிப்பாக இந்த கடந்த 35-40 ஆண்டுகளில் அவருடைய நினைவோடு அவருக்கு கீழே பயின்ற மாணவர்கள் பலருடைய ஓவியங்களோடு இந்த காட்சி அவருடைய நினைவு நாளில், அவருடைய நூற்றாண்டு நாளில், இந்த நாளில் இந்த காட்சி நடைபெறுகிறது. இது ஒரு மிக முக்கியமான நாள் அவருடைய மாணவர்களுக்கு. இந்த நாளில் அவரை நினைவுகொள்வதோடு அவருடைய சித்திரங்களோடும் அவருடைய மாணவருடைய சித்திரங்களோடும் இந்த கண்காட்சி நடக்கிறது. இந்த கண்காட்சியில் என்னோடு சேர்ந்து இந்த சமகாலத்தில் இயங்கிய பல கலைஞர்களுடைய சித்திரங்கள் இருக்கிறது. 70களில் நாங்கள் ஓவியக் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவர் முதல்வராக இருந்தார். அவர் மூலமாக தான் நான் இந்த ஓவியக் கல்லூரிக்கு படிக்க வந்தேன். அவரே எனக்கு ஆதர்சமான குருவாகவும் இருந்திருக்கிறார். அவரால் நான் கண்டுபிடிக்கப்பட்டேன். இந்த ஓவியக் கல்லூரியிலும் சேர்ந்து படித்தேன். இன்று நான் இப்படி ஒரு ஓவியராக நான் செயல்படுவதற்கு முழுமையும் அவரே காரணம் என்பதும், கூடவே எங்களை நெறிப்படுத்தியதில் அவருக்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்றும், இன்று வரை எல்லா என்னோடு சேர்ந்து இருக்கிற கலைஞர்கள் நம்புவது போல் நானும் அவருடைய நினைவு நாளில், இந்த நூற்றாண்டு விழாவில் அவருடைய நினைவை போற்றுகிற இந்த நாளில் நானும் அவரை வணங்கி இந்த விழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று சிற்பியும் ஓவியருமான எஸ் தனபாலுடைய நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அவர் சென்னையிலேயே பிறந்தவர், சென்னையிலேயே வாழ்ந்தவர், சென்னையை அவர் நன்கு அறிந்தவர். ஆயினும் அவருடைய அறிவு என்பது உலகப்பூர்வமானது. இந்திய நெடிய பாரம்பரியத்தில் அவருடைய சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டன. அவர் ஓவியராக ராய் சௌத்ரியிடம் படித்தார், நடனமாட கற்றிருந்தார், பல கலைகளில் வல்லவர். நான் அவருடன் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல பழக்கம் கொண்டிருந்தேன். அவரும் நானும் பல முறைகள் சைக்கிளில், அவருக்கு மந்தவெளியில் வீடு, மந்தவெளி பாக்கத்தில் வீடு, எனக்கு நந்தனத்தில் வீடு, அவர் வீட்டிற்கு சென்று அவரை அழைத்து கொண்டு ராமகிருஷ்ணா மடத்திற்கு சென்று நாங்கள் இருவரும் தியானம் புரிவோம். அவர் அழகாக பேசுவார். தன்னுடைய நினைவுகளை அவர் அற்புதமாக நினைவு கூறுவார். ராய் சௌத்ரியினுடைய உழைப்பாளர் சிலையில் தான் ஒரு கதாபாத்திரமாக நின்றதாக குறிப்பிட்டார். நான் அவரை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்தேன் 1992 அந்த படத்தில் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுடைய சிற்பங்களில் ஹென்றி மூருடைய பாதிப்பு இருக்கிறது என்று ஆங்கில கட்டுரையாளர்கள் சொல்கிறார்களே என்று கேள்வி கேட்டேன். அவர்கள் ஹென்றி மூர் பார்த்தவர்கள், மகாபலிபுரத்தை பற்றி அவர்களுக்கு அறிவே கிடையாது, அதை அவர்கள் அறிந்தவர்கள் இல்லை, தங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வைத்திருக்கொண்டு என் படைப்புகளை அவர்கள் மதிப்பிடுகிறாள் என்று குறிப்பிட்டார். ஏனென்றால் நானும் ஹென்றி மூருடைய சில படைப்புகளை பார்த்திருக்கிறேன். இவர் நமது நெடிய மரபிலிருந்து தனது சிற்பங்களை வடிவமைத்து கொண்டார். அவர் பலரை பற்றி, பல பர்சனாலிட்டி, வாழ்ந்த நமது தமிழ் தலைவர்களை பற்றி, கவிஞர்களை பற்றி எல்லாம் படம் செய்திருக்கிறார், சிற்பம் செய்திருக்கிறார். அவற்றில் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டியது ஔவையார். ஔவையார் திறந்த வாயுடன் திருவிழி நடந்து கொண்டிருப்பார். நான் அவரிடம் கேட்டேன், சார் என்ன ஔவையாரை திறந்த வாயுடன் போட்டிருக்கிறீர்களே என்று. அவள் எப்பொழுதும் பாடிக்கொண்டிருந்தார். பெண்மணி, அவளுக்கு உலகத்திற்கு வேண்டிய அறிவை தன் வாயு வழியாக சொல்லி கொண்டு இருக்கிறார், ஆகையால் திறந்த வாயுடன் நான் படைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய
தாயும் குழந்தையும் மிக மிக அற்புதமான சிற்பம். அவர் அறியப்படவில்லை என்றெல்லாம் குறை சொல்ல முடியாது. யார் அறிய வேண்டுமோ அவர்கள் அறிந்து கொண்டு இருந்தார்கள். அவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுவது மிகவும் பாராட்டுவதற்கு உரியது. எஸ் தனபாலனுடைய நூற்றாண்டு விழா என்பது ஒரு சிறந்த ஒரு ஓவியர்களுடைய ஒரு கண்காட்சியோடு கூடியதாக அமைந்திருப்பது மிகவும் சிறப்பானது. தனபாலனுடைய தனையரும் ஒரு ஓவியருமான ரவி முன்னின்று இந்த ஓவிய கண்காட்சியை அமைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியது. தனபாலை பொறுத்த மட்டிலும் ஒரு ஓவியர் என்ற முறையில் அவர் அடிப்படையானவராக இருந்தாலும் கூட அவர் வந்து கதகளியிலிருந்து பல பரதநாட்டியத்திலிருந்து பல்வேறு கலைகளையும் அறிந்தவராக இருந்து வந்திருக்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். தனபாலனுடைய வீட்டிலேயே தூங்கி எழுந்து அவரால் கவனிக்கப்பட்டு அவரால் திருமணம் செய்யப்பட்டு ஒரு பெரிய ஒரு கலை இயக்கமாக அந்த தனி மனிதர் என்ற தனபால் இருந்திருக்கிறார். அவருடைய ஓவியங்களை பற்றி ஒரு கலை விமர்சகன் என்ற வகையில் நான் சொல்வது என்று சொன்னால், அவருடைய ஓவியங்கள் எல்லாம் ஏதோ மேல்நாட்டிலிருந்து அடித்த ஒரு காற்றினால் தோன்றிய பனி சிற்பங்கள் அல்ல. அவருடைய ஓவியங்கள் எல்லாமே இந்த மண்ணிலிருந்து தோன்றிய அழகியல். குறிப்பாக பிரகதீஸ்வரர் கோயிலில் இருக்கிற ஓவிய சோழர் காலத்து ஓவியங்கள், சோழர் காலத்து சிற்பங்கள், இவற்றையெல்லாம் கூட அந்த காலத்தில் அவர் இயங்கிய காலத்தில் இருந்த இந்திய வங்காள பாணி, வங்காள நாட்டில் தோன்றிய, வங்காள பகுதியில் தோன்றிய இந்திய ஓவியம் என்ற ஒரு தேசிய எழுச்சியினுடைய, சுதேசி இயக்கத்தினுடைய ஒரு காரணமாக தோன்றிய இந்த அடையாளம் தேடுதலை அவர் கை கொண்டார். இதில் குறிப்பாக தனபாலனுடைய ரொம்ப மிக முக்கியமான விஷயம், நான் அடிக்கடி வலியுறுத்துகிற தமிழ் அலை அழகியல் என்கிற ஒன்றை அவருடைய ஓவியங்கள் பேசுகின்றன. அவர் தமிழர்களுக்கு என்று தனியான அழகியல் கூறுகள் உள்ளன என்று நான் அடிக்கடி வலியுறுத்துவது வழக்கம். அந்த தமிழ் அழகியல் கூறுகளை இப்போ உதாரணமாக காரைக்கால் அம்மையார் இலங்கையில் இருக்கிற அந்த சிற்பத்தை வைத்து, காரைக்கால் அம்மையாருடைய உருவத்திலே அவர் அவையார் சிற்பத்தை படைத்தார் அந்த உத்வேகத்தில். அதே போல் ஒவ்வொரு ஓவியத்தையும் சோழர் காலத்து ஓவிய பாணியிலிருந்து எப்படி ஒரு கோடுகள் ரீதியாக வரையறுக்கப்பட்டவை இந்த ஓவியங்கள். லீனியர் ஆர்ட்டுன்னு மெட்ராஸ் ஆர்ட் மொம்படை பற்றி சொல்லும்போது லீனியர் ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்ம வந்து மணிமேகலையில் ஒரு இடத்துல வரும். மணிமேகலை வந்து ஆதிரையின் முன்னால் நிற்பதை பற்றி எழுதுகிற போது, மணிமேகலை புனையா ஓவியம் போல் நின்றாள் அப்படின்றாங்க. அப்போ என்னதுங்க அது புனையா ஓவியம்? புனையா ஓவியம்னா வெறும் அவுட்லைன் மட்டும் பண்ணிவிட்டு வெறும் ட்ராயிங், லைன் ட்ராயிங். அந்த லைன் ட்ராயிங்கில் இன்னும் பெயிண்டிங் வைக்கலை, வண்ணங்கள் வைக்கப்படாத கோட்டு ஓவியம். அந்த வண்ணங்கள் வைக்கப்படாத ஒரு கோட்டு ஓவியத்தை போல் நின்றால்னு மணிமேகலையில் சாத்தனார் பாடுறார். அப்படி நம்மளுடைய அந்த தமிழ் மரபை தன்னுடைய தற்கால ஓவியங்களில் அவர் மிக அழகாக கொண்டு வந்தார். அத்தகைய ஒரு உன்னதமான ஒரு ஓவியருக்கு இன்றைக்கு விழா எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பங்கு கொண்டு நானும் இதில் ஒரு சிறு பார்வையாளனாகவும் ஒரு ரசிகனாகவும் இருந்து மகிழ்ச்சி இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தனபாலின் ஓவியங்களை தற்கால ஓவியர்கள் மேலும் பரிசீலித்து தன்னுடைய ஓவிய நவீன ஓவியங்களின் எல்லைகளை நீட்சியடை செய்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வணக்கம். வணக்கம். தனபால் சாரோட இந்த நூற்றாண்டு விழா எக்ஸிபிஷனில் நானும் ஒரு ஆர்டிஸ்டாக பங்கு பெற்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவர் வீட்டில் நான் ஒரு அவரோட பையன் மாதிரி வளர்ந்துருக்கேன். அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்காமே சொல்லிக் கொடுப்பார். அவரோட ஆட்டிடியூட்லேருந்தே நம்ம நிறைய கற்றுக்க முடியும். ஒரு டீச்சராக வந்து அவர் பண்ண விஷயங்கள்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நிறைய ஒரு பெரிய ஜெனரேஷனே அவர் உருவாக்கிட்டு போயிருக்காரு. அண்ட் தென் அவரோட டிஸ்பிளே சென்ஸ், அது வந்து அவர் கூட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு எக்ஸிபிஷனை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றது வந்து அவர்கிட்ட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்பேஸ் சென்ஸ் வந்து உண்டு. அது இன்றைக்கும் நான் அது வந்து என்னோட ஒர்க்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலாக பேப்பர் ஆர்ட்டில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக ஆடுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே வந்து தனபால் சார் தான். அவர் தான் என்கிட்ட அந்த டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கான புக்ஸ் எல்லாம் எனக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்து நான் அது ஒரு தனி ஃபீல்டாகவே டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார்.
அந்த என்னை ரொம்ப சின்ன வயசுலேயே என்னை வந்து ஒரு டீச்சரை ஆக்கி பார்த்தாரு. ஸ்கூல் ட்ராயிங் டீச்சர்ஸுக்கெல்லாம் என்னை ட்ரைனிங் கொடுக்க வச்சார். நான் எனக்கு அப்போ ரொம்ப கம்மியான வயசாக இருந்தாலும் என்னோட வயசு கூடுதலாக இருக்க ட்ராயிங் மாஸ்டர்ஸ்க்கெலாம் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. எனக்கான சரியான ஃபீல்டை எனக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். உன்னோட கெப்பாசிட்டிக்கு உனக்கு டீச்சிங் ஃபீல்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நீ அதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக என்ன பண்ணுமோன்றதை எனக்கு கைட் பண்ணார். இன்றைக்கி நான் என்னோடய டீச்சிங் ப்ரொஃபஷனை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவரை நான் இன்னும் ஞாபகம் வச்சிட்ருக்கேன். என்னோடய பெஸ்ட்டு அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நான் வந்து தனபால் சார் மெமோரியல் அவார்ட்ஸுன்னு நான் வருஷம் தரேன். அவரை என்றைக்குமே என்னோடய லைஃப் லாங் நான் ரொம்ப நன்றியோடு நினச்சி பார்ப்பேன். இந்த எக்ஸிபிஷனில் அவர் என்னோடய ஒர்க்கு மூலமாக நான் அவருக்கு ஆஃபர் பண்ணுறேன். அந்த இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் அந்த டைட்டில் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.